చేయట్లేదు. సుమా గారు, 9 డేస్ లో ఒక 2 మినిట్స్ మాట్లాడొచ్చా? అది కూడా వద్దా? టెల్లు ஸ்கொயர் அப்படிங்கற தெலுங்கு படம் சமீபத்துல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தோட சக்சஸ் மீட் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த வெற்றி விழாக்கு ஆக்டர் NTRம் கெஸ்டா வந்திருந்தாரு. அவரோட ரசிகர்கள் பலருமே அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அவரோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லு ஸ்கொயர் படத்தோட ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரனும் படத்தோட வெற்றியை பத்தி பேச வந்தாங்க. அப்போ NTR ஃபேன்ஸ் பலருமே அனுபமாவை பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அனுபமாவும் பேசக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே நீங்க பேச வேணாம், NTR பேச சொல்லுங்கன்னு கத்தியிருக்காங்க. அனுபமாவும் வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு எதுவுமே பேசாம போயிட்டாங்க. இந்த சம்பவம் பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இப்படி ஒரு ஹீரோயினை அவமதிக்கிற விதமா ரசிகர்கள் செயல்பட்டது ரொம்பவே கண்டிக்கத்தக்கதுன்னு பேசிட்டு வராங்க. அட்லீஸ்ட் NTR ஆவது அவரோட ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அனுபமாவை பேச விட்டுருக்கலாம். ஆனா அவருமே அப்படி பண்ணல, ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதா அப்படின்னு நெட்டிசன்ஸ் பலருமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சிலர் அனுபமாவோட ரீசெண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போய் மன்னிப்பும் கேட்டுட்டு வராங்க. NTR அண்ணா ஸ்பீச்சுக்காக தான் உங்களை பேச வேணாம்னு சொன்னோம், மன்னிச்சிருங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அனுபமாவும் எனக்கு இது புரியுது, பரவாயில்ல அப்படின்னு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம கூலா ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. அனுபமாவை பேச விடாம ரசிகர்கள் பண்ண இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்தருக்கு நமஸ்காரம். மாட்லாடுச்சா வந்தா? ఓకే, సరి, మాట్లాడట్లేదు. సుమా గారు, మాట్లాడొద్దు అంటున్నారు, నేను వెళ్ళిపోతున్నాను. ఏ రాధిక, మాటలు విందాం ఒకసారి. రాధిక, హౌ డు యూ ఫీల్ అబౌట్, రండి. అంటే ఇంత అద్భుతమైనటువంటి రెస్పాన్స్ వచ్చింది కదా టెలు స్క్వేర్ కి, 9 డేస్ లో ఒక 2 మినిట్స్ మాట్లాడొచ్చా? అది కూడా వద్దా? ఒక్కటే మీరు నా పాలసీ, 1 మినిట్ మాట్లాడుతున్నాను. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ద లవ్. నేను మీ టైం వేస్ట్ చేయట్లేదు. అండ్ NTR గారు, థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ కమింగ్ హియర్. నాకు అసలు బాధ లేదు, ఎందుకంటే నాకు తెలుస్తుంది వాళ్ళ ఇమోషన్ ఏంటో అని. ఆ ఎక్సైట్మెంట్ నాకు కూడా ఉంది, సో నేను కూడా అలాగే బిహేవ్ చేస్తాను. సో యా, థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్ త్రివిక్రమ్ గారు, థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్ టు ది ఎంటైర్ పీపుల్ హియర్, థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్ యూ సో మచ్ అనుపమ్మ.